செந்தமிழே உயிரே நருந்தேனே, செயலனை மூச்சனை உனக்களித்தேனே, நைந்தால் என்னை நைந்து போகும் என் வாழ்வு, நன்னிலை உழைத்தினில் எனக்கும் தானே. சென்னை வளர்ச்சிக் கழகம், பன்னாட்டு தமிழ்மொழி பண்பாட்டு கழகமும், அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் தொழில்நுட்ப தமிழ் வளர்ச்சி மையமும் இணைந்து நடத்துகின்ற இரண்டாம் உலக தமிழ் வளர்ச்சி மாநாட்டை சீரோடும் சிறப்போடும் நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்தின் மாண்புமை மேனாள் துணைவேந்தர் வேதராஜ் ஐயா அவர்களுக்கும், அன்பு சகோதரர் அண்ணன் வி.ஆர். சம்பத் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுகளை நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய தொழில் வளர்ச்சி மையத்தினுடைய தமிழ் தொழில் வளர்ச்சி மையத்தினுடைய அன்பு சகோதரி உமா மகேஸ்வரி, டாக்டர் உமா மகேஸ்வரி அவர்களுக்கும் என்னுடைய நன்றியிழந்த பாராட்டை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள், என்னன்றி கொண்டாருக்கும் உய்வுண்டா முய்வில்லை, செய்தன்றி கொண்ட மகற்கு என்பதை போல நாம் ஆயிரம் என்னுடைய உரைக்கு முன்பாக ஒரு செய்தியை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். நாம் ஆயிரம் திட்டமிடலாம், ஆயிரம் எண்ணங்கள் நம்முடைய மனத்தில் உருவாகலாம், ஆனால் அதை செயல்படுத்துவதற்கு நமக்கு மேலே இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளோ அல்லது துணைவேந்தர்களோ அதுக்கு இசைவு கொடுத்தால்தான் நாம் எதையும் செயலாற்ற முடியும். அந்த வகையில் அண்ணன் அவர்கள் எனக்கு உறுதுணையாக இருந்தார்கள். அதை செயல்படுத்துவதற்கு துணைவேந்தர் அவர்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தார்கள். அவர்களுக்கு எங்காலும் நன்றி உடையேன். இப்பொழுது இந்த அமர்வு தலைவராக இருக்கக்கூடிய அன்பிற்கும் போற்றுதற்கும் பெரும் வைப்பிற்கும் உரிய எங்கள் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தை சீரோடும் சிறப்போடும் நடாத்திய பெருமகனார், சான்ற பெருமகனார் முனைவர் ஈ. சுந்தரமூர்த்தி ஐயா அவர்களுக்கு முதல்ல என் அன்பு வணக்கம். அதேபோல் மேடையில் இருக்கக்கூடிய சான்ற பெருமக்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். நான் இந்த நேரத்தில் ஒரு மகிழ்வான செய்தியை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அமெரிக்காவில் நடைபெற்ற ஐயா முத்தியர் ஐயா அவர்கள் வந்திருந்தார்கள். சிகாகோவில் நடைபெற்ற அந்த உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டில் அமர்வு தலைவராக ஐயா ஈ. சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள் தலைமையில் தான் நான் கடந்து வருகிறேன். அதே போல் இன்றைக்கும் இந்த ஒரு அருமையான வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. இன்றைக்கு நான் உங்களிடத்தில் ஒரு இரண்டு மணித்துறைகளில் என்னுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஐயா அவர்கள் மிக சிறப்பாக இலக்கியத்தை பற்றி மொழியை பற்றி எல்லாம் சொன்னார்கள். என்னுடைய தலைப்பாக நான் பேச விரும்புவது தாய்மொழி கல்வி ஏன் எதற்கு என்ற வினாவை நாம் ஒவ்வொருவரும் எழுப்பினோமானால் அவரவர் தாய்மொழியில் கல்வி கற்கும் போதுதான் நம்மளுடைய சிந்தனை ஆற்றல் மேம்படுகிறது, கற்பனை ஆற்றல் ஊற்றடிக்கின்றது, நாம் சிறந்த படைப்பாக்கத்தை கொண்டு வர முடியும். மிகச்சிறந்த அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் எல்லாம் அவரவர்கள் தங்களுடைய சொந்த தாய்மொழியிலேயே அவர்கள் கல்வி கற்றதனால் மிக உயரிய நிலையை அடைந்திருக்கிறார்கள். காலையில் கூட மாண்பு அமைச்சர் ஐயா அவர்கள் சொன்ன பேசுகின்ற பொழுது சட்டத்துறை அமைச்சர் அவர்களும் கல்வித்துறை உயர்நிலைத்துறை அமைச்சர் அவர்களும் சொல்லுகின்ற பொழுது அவர்கள் ஆங்கில வழியில் கல்வி கற்றாலும் அவர்கள் தேர்வு எழுதுகின்ற பொழுது எப்படி தன்னுடைய தாய்மொழியில் எழுதுகின்றார்கள் என்று கூறினார்கள். அந்த வகையில் மகாத்மா காந்தியடிகள் நம்முடைய தாய்மொழி கற்றல் என்பதை பற்றி மிக சிறப்பாக சொல்லியிருக்கிறார்கள். அது பார்க்கின்ற பொழுது அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், இன்றைக்கு நம்ம மாணவர்களை மிகச்சிறந்த கல்வியாளர்களாக உருவாக்குகின்றோம், ஆனால் அவர்கள் செயலுடையவர்களாக அதாவது பிராக்டிக்கல் நாலேஜ் என்று சொல்லக்கூடிய சிவிலாக ஆகட்டும் மெக்கானிக்கல் ஆகட்டும் அவர்கள் பல்கலைக்கழகத்தில் கல்லூரிகளில் வந்து பயின்றார்கள், ஆனால் வெளியிடங்களுக்கு செல்கின்ற பொழுது அவர்களுடைய செயல் அறிவு அந்த தொழில்நுட்ப அறிவு என்பது அதாவது நீங்க அந்த மாதிரி அவர்கள் திறனுடையவர்களாக எல்லாரும் பட்டம் வாங்குறாங்க, ஆனால் திறனுடையவர்களாக இருக்கிறார்கள் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது. அந்த வகையில் மகாத்மா காந்தி வைத்த ஒரு தாய்மொழி கல்வியினுடைய கூரை மட்டும் நான் சொல்லிவிட்டு நிறைவு செய்கின்றேன். அவர் சொல்கிறார், கல்வி என்பது ஒட்டுமொத்த ஆளுமை வளர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும், அது செயற்திறனை ஊக்குவிக்க வேண்டும் என்று சொல்கின்றார். இரண்டாவதாக அந்த கல்வி என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் வெறும் புத்தகங்களும் பாடங்களும் மட்டும் போதாது. அப்ப என்ன இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த கல்வியானது உயர்ந்த பண்புகள் கூடிய பொறுப்புள்ள குடிமக்களை உருவாக்குவதாக இருக்க வேண்டும். அதாவது சிறந்த பொறியாளராக இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம், ஆனால் சிறந்த மனிதனையுடைய ஒரு பொறியாளராக மருத்துவராக இருந்தால்தான் அவர்கள் சமூகத்தில் எல்லோருக்கும் உரிய ஒரு உதவியை செய்ய முடியும் என்று மகாத்மா காந்தி சொல்கின்றார். அடுத்தது கல்வி தற்சார்புடையதாக இருக்க வேண்டும். நம்ம கல்வி வந்து நமக்கு இல்லத்திற்கு அருகாமையில் எழுந்து சென்று வரக்கூடிய வகையில் இருக்க வேண்டும் என்றெல்லாம் கூறுகின்றார். அடுத்தது அவர் சொல்கின்றார், இந்த ஆரம்ப கல்வி அனைத்து குழந்தைகளுக்கும் ஏழு வருடம் என்று சொல்றார். ஆனால் யுனெஸ்கோ சொல்லுகின்றது இதை 14 வயது வரை தாய்மொழி வழியே கல்வி கற்பிக்கப்பட வேண்டும் என்று யுனெஸ்கோ ஆராய்ந்து அறிக்கை கொடுத்திருக்கிறது. இன்றைக்கு அதனால் ராஜாஜி சொல்லுகின்றார், இந்த நம்ம வந்து பல்கலைக்கழக பேராசிரியர்களோ அல்லது கல்லூரி ஆசிரியர்களோ மிகச்சிறந்த ஆசிரியர் என்று சொல்ல முடியாது. நான் கூட சொல்லுகிறேன், ஏனென்றால்
நாம் தொடக்க கல்வி ஆசிரியர்கள் தான் சிறந்த பேஸ் மட்டம், அதாவது அடித்தளத்தை உருவாக்கி தருகின்றார்கள். அடித்தளம் உறுதியாக இருந்தால்தான் அதன் மேல் நாம் எத்தனை கட்டணங்கள் வேண்டுமானாலும் கட்டலாம். அப்ப அடித்தளமே அந்த தாய்மொழியை சரியாக கற்கவில்லை என்றால், எழுதுவதோ பேசுவதோ படிப்பதோ மற்றவர்கள் உரையாடுவதோ இல்லை என்றால் எப்படி அவர்கள் குழந்தைகளாக இருக்க முடியும்? அந்த வகையில் அவர்கள் மிகச்சிறந்த அடிப்படையில் மிகச்சிறந்த கல்வியை பெற்று வருகின்ற பொழுதுதான் மேல்நிலைக்கு வருகின்ற பொழுது அவர்கள் சாதிக்கக்கூடிய வல்லமைகளாக இருக்கிறார்கள். அப்ப இதை பற்றியான அடுத்து சொல்றாரு, இந்த கல்வி வந்து எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்திய கிராமப்புற மக்களை மனதில் வைத்து தீர்மானம் செய்யப்பட வேண்டும். மேட்டுமைவாதிகளின் சொத்தாக இருக்க கூடாது என்று அன்றைக்கே அவர் சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் நினைத்து பாருங்கள், கல்வி யாருக்கு உரியதாக இருக்கிறது? கல்வி பணம் உள்ளவர்களுக்காக இருக்கின்றது. கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள், காலையில் சொன்னார்கள் சமச்சீர் கல்வி திட்டம், நம்ம சமச்சீர் உணவு என்று பேசுகிறோம், சமச்சீர் வேலைவாய்ப்பு என்று சொல்கிறோம். ஆனால் கல்வி என்பது இன்றைக்கு சமூகத்தில் சமச்சீராக இருக்கின்றதா? அப்படி இருந்தால்தான் அனைவருக்குமான கல்வியாக அவர்கள் உயர முடியும் என்பதை அவர் மிக விரிவாக காட்டுகின்றார். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு மிக சிறப்பாக சம்பத்தன், அதாவது இன்றைக்கு பொறியியலில் முதலாவதாக தாய்மொழி ஒரு கல்வி வந்தது. அடுத்தது மருத்துவத்துறையில், சட்டத்துறையில், வேளாண்மை துறையில், அனைத்து துறைகளிலும் இந்த தாய்மொழி கல்வியை கொண்டு வர வேண்டும் என்று மிக உயரிய நோக்கோடு இந்த மாநாடு நடத்தப்படுகின்றது. அப்ப இந்த தாய்மொழி ஒரு கல்வியின் மூலமாக தான் அனைத்து துறைகளும் மிக சிறப்பான உயர்நிலை அடைய முடியும். இந்த மொழியை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நம்முடைய குழந்தைகளுக்கு மிக சிறப்பாக கொண்டு செல்வதற்கு அடுத்ததே நம்முடைய பெற்றோர்கள். இன்றைக்கு கல்வி என்று சொன்னாலே நம்ம என்ன நினைக்கிறோம், ஆங்கில வழியில் கற்பதுதான் சிறந்தது. குழந்தைங்க வந்து வீட்டுக்கு படிச்சுட்டு இருந்தவனே அப்பா அம்மான்னு சொன்னா, நான் இவ்வளவு பணம் கட்டி இதுக்கு அவனுக்கு பள்ளிக்கூடத்து அனுப்புறேன், நீ மம்மி டாடி அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தாய்மொழி, அதாவது முதல்ல பெற்றோர்கள் அந்த தாய்மொழி உணர்வுகளாக இருக்க வேண்டும். இன்றைக்கு மிகச்சிறந்த பொறியாளர்கள், மருத்துவர்கள் எல்லாமே அவங்களுடைய ஆசிரியர்களை கேட்டீங்கன்னா, எங்களுடைய நாங்கள் இந்த அளவுக்கு தாய்மொழி உணர்ந்து இருப்பதற்கு காரணம் எங்களுக்கு கல்வி கற்பித்த தமிழ் ஆசிரியர்கள் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ் ஆசிரியர்கள் நீங்கள் பாடம் நடத்துவது ஒரு பக்கம் இருந்தாலும், அந்த தாய்மொழி உணர்வை ஊட்ட வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் கேட்டுக் கொள்கின்றேன். அந்த உணர்வை ஊட்டிவிட்டால் அவர்கள் எங்கு சென்றாலும் நம்முடைய தாய்மொழியை உலகம் முழுவதும் கொண்டு செல்வார்கள் என்று சொல்லிவிட்டு, அதனால்தான் ராஜாஜி சொல்லுகின்றார், தொடக்கப்பள்ளி மாணவர்கள் விதைகள் என்றார். தொடக்கப்பள்ளியை நாற்றங்கள், அதாவது தொடக்கப்பள்ளி மாணவர்கள் விதைகள் என்று ராஜாஜி குறிப்பிடுகின்றார். அப்ப நாம் மாணவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், நாற்று தரமாய் இருந்தால்தான் நல்ல விளைச்சல் பெறுவோம். அப்ப நாற்று தரமாய் இல்லை என்றால் விளைச்சல் பெறுகிறது. அந்த வகையில் தாய்மொழியாகிய தமிழ் கல்வி நல்ல ஒரு மனிதனை உருவாக்குகிறது. அவனுடைய உடல், மனம், உள்ளம், ஆன்மா எல்லாவற்றையும் பக்குவப்படுத்தி ஒரு சிறந்த மனிதனாக வருவதற்கு இந்த தாய்மொழி கல்வியானது மிக முக்கிய பங்கு வகிக்கின்றது. இந்த தாய்மொழியை கல்வி கற்பிப்பதற்கு ஏன் கற்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு செயலை செய்வதற்கு நாம் கற்க வேண்டும், சுயத்தை இழக்காது இருப்பதற்கு கற்க வேண்டும். நாம் நம்முடைய அடையாளத்தை மறந்துவிடக் கூடாது. காலையில் கூட சொன்னார்கள் அல்லவா, நாம் எங்கு சென்றாலும், உலகத்துடைய எந்த இடத்திற்கு சென்றாலும் நாம் யார், நம்முடைய சுயம் என்பது மிக முக்கியமான ஒரு கூறாக பார்க்க வேண்டும். அடுத்தது ஒன்றை அறிந்து கொள்வதற்காக நாம் கற்கின்றோம். அப்ப இந்த தாய்மொழியில் கற்பதன் மூலமாக நம்மளுடைய அது நம்மளுடைய அனைத்து துறையை சார்ந்த அறிவார்ந்த கூறுகளை உலகம் முழுவதும் கொண்டு செல்வதற்கு தாய்மொழி கல்விதான் மிக சிறப்பானது என்று சொல்லி, இது அக வளர்ச்சி, சிந்தனை வளர்ச்சி இவற்றையெல்லாம் உருவாக்குகிறது என்று சொல்லி நிறைவாக நான் ஒன்றை சொல்லிக் கொண்டு நிறைவு செய்கின்றேன். இதன் மூலமாக இந்த கருத்தை நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், தாய்மொழி வழி கல்வியின் மூலமாக சிந்தனை ஆற்றல், படைப்பாற்றல், அக வளர்ச்சி திறன்கள் அடைகின்றது, கற்றலில் இனிமையும் செயல்திறனும் உண்டாகின்றது. குழந்தைங்க வந்து, அதாவது ஜாய்ஃபுல் லேர்னிங் என்று சொல்வார்கள், கற்றலில் இனிமை இருக்க வேண்டும். வகுப்புக்கு அல்லது பள்ளிக்கு செல்லவில்லை என்று சொன்னால் அந்த குழந்தைக்கு என்ன உழவில்லை என்று சொன்னால் அந்த ஆசிரியரை பிடிக்கவில்லை அல்லது அந்த பாடத்தை பிடிக்கவில்லை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்ப கற்றலில் இனிமை வர வேண்டும் என்று சொன்னால் அந்த ஆசிரியருக்கும் மாணவருக்குமான ஒரு உணர்வு அல்லது உளவியல் அல்லது தொடர்பு மிக முக்கியம். அந்த வகையில் இந்த கற்றலில் எளிமையும் செயல்திறனும் தாய்மொழியின் மூலமாக உண்டாகின்றது. அடுத்தது தகவல் தொடர்பு, நாம் வெளிப்படுத்துகின்ற தன்மை, நாம் எப்படி அதை வந்து ஒரு காரியம் வெற்றி அடைய வேண்டும் என்று நான் சொன்னால், நாம் எப்படி அவர்களிடத்தில் நாம் அந்த செயலை, அந்த கருத்தை அவர்களிடத்தில் கொண்டு செல்கிறோம் என்பது மிக முக்கியமானது. அதனால இன்றைக்கு நிறைய பேர் மருத்துவர்கள், பொறியாளர்கள் எல்லாமே நிறைய படிச்சிருப்பாங்க. ஆனால் அதனாலதான் சொல்றாரு, கற்றாலும் கற்றால் எனப்படுவார், கற்றாலும் கற்ற செலுத்துள்ளவர் என்று வள்ளுவர் சொல்றார். அப்ப எவ்வாறு எடுத்து சொல்ல வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு
கூறாக இருக்கிறது. அது தாய்மொழி வழி கல்வியின் மூலமாகவே சாத்தியமாகிறது என்று சொல்லி இந்த இதனை உணர்ந்த அரசும் கல்வியாளர்களும் சட்ட நிபுணர்களும் உரிய முன்னெடுப்புகள் எடுத்தால் தமிழ் சமூகம், இந்திய சமூகம், உலக சமூகம் மேன்மேலும் உயர்வை அடையும். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.